Today topic is mollusca. So in our phylum, mollusca is the second largest phylum. Abin solna. So for the second largest phylum, abin paakum bodhu idhula 6 classes are very important. Na number divide pandrom. So mollusca la 6 classes irukku. Monoplacophora, amphineura, scaphopoda, gastropoda, pelecyphoda and cephalophoda. In the classes la adhiga species irukkakoodiyadhu edhu abin paathomna gastropoda. So, mollusca அப்படிங்கிறது largest, second largest phylum. அதுல அதிக species கொண்ட classes எது அப்படினு கேட்டாங்கன்னா gastropoda நம்ம சொல்லலாம். So, the term mollusca அப்படினு யார் கொடுத்தாங்க அப்படினு பார்த்தோம்னா Aristotle அப்படினு சொல்லலாம். So, அப்போ இந்த term mollusca ல இந்த mollusc அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படினு பார்த்தோம்னா soft body organisms அப்படினு சொல்லியிருந்தோம். So, அப்போ body வந்து ரொம்ப soft-ஆ இருக்கும், மென்மையா இருக்கும். வெளிப்புறத்துல ஓடால மூடப்பட்டிருக்கும். So, அப்போ வெளிப்புறத்துல இல்ல நடுவுலயும் இருக்கும். உடல ஓடற்றும் காணப்படும். Exoskeleton, endoskeleton or without skeleton என்ன என்ன பண்ணலாம் ரெண்டா டிவைட் பண்ண முடியும் பட் யூனிவால்ஸ் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோபோட்ஸை நம்ம ரெண்டா டிவைட் பண்ண முடியாது ஸோ அப்போ பயலேட்ரல் சிமெட்ரி அதில் யூனிவால்ஸ் கேஸ்ட்ரோபோட்ஸ் மட்டும் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம்ஸ் பாடி வந்து த்ரீ ஜெர்ம் லேயர்ஸ் வந்து எக்டோடோம் எண்டோடோம் மீசோடோம்னு ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ பாடி எக்டோடோம் எண்டோடோம் மீசோடோம்னு ஃபார்ம் ஆயிருக்குன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் சீலம் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பட் இந்த ஆர்கனிசத்தில் சீலம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரிஸ்ட்ரிக்டட் பண்ணப்பட்டிருக்கு சில இடங்களில் மட்டும்தான் இந்த பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு எந்த இடம் அப்படின்னு பார்த்தா ரிஸ்ட்ரிக்டட் பாடி கேவிட்டியில் ஒன்லி த கேவிட்டி அரவுண்ட் த கிட்னி gonads and heart அப்படினு சொல்லலாம் only the cavity presents kidney gonads and heart kgh நீங்க நினைவுல வச்சுக்கலாம் சோ நினைவுல வச்சுக்க ஈஸி மெத்தட் என்ன அப்படினா kgh அப்படினு வச்சுக்கணும் only இந்த இடத்த மட்டும் சுத்தி தான் என்ன இருக்கு பாடி கேவிட்டி பிரசன்ஸா இருக்கு சீலம் பிரசன்ஸா இருக்கு மித்த ஏரியாவெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பார்த்தனா ஹீமோசீல் அப்படினு சொல்றோம் so what we called hemocells அப்ப சீலோமேட்ஸ்ல பார்த்தோம்னா கிட்னி கொனாட்ஸ் ஆர்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த பாடி கேவிட்டி பிரசன்ஸா இருக்கு ரிமைனிங் ஏரியாவெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா ஹீமோசீல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே பாடி எப்படி நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ் டிவைட் பண்ணிருக்கோம் ஸோ அப்ப பாடி வந்து டிவைடட் இன்டு ஹெட் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லோகோமோஷன் சொல்லலாம் ஹெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் பிரசன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் விசரல் மாஸ் என்ன பண்ணுனா இட் செக்ரேட்ஸ் த mantle so visceral mass secretes the mantle secretes the shell அப்படினு சொல்லலாம் so அப்ப visceral mass ல இருந்து இந்த mantle secrete ஆவறதா வெரி இம்பார்ட்டன்ட் இன் a mollusca அப்படினு சொல்லலாம் so mantle எதை பிரசன்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது ஷெல்ல ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஷெல் அப்படிங்கறது பார்த்தனா எப்படி இருக்கும்னா 3 டைப்ஸா சொல்வாங்க எக்ஸோஸ்கெலட்டன் எண்டோஸ்கெலட்டன் அண்ட் வித்தவுட் ஸ்கெலட்டன் அப்படினு சொல்லலாம் ஸோ அப்போ எக்ஸோஸ்கெலட்டன் அப்படிங்கும் போது வெளிப்புற இது அப்படின்னு சொல்லலாம் கேஸ்ட்ரோபோட்ஸ்லாம் சொல்லலாம் எக்ஸாம்பிள் பைலா குளோபோஸா சொல்லலாம் எண்டோஸ்கெலட்டன் பைலா சொல்லலாம் எண்டோஸ்கெலட்டனுக்கு போது அந்த பிளேட் உள்ள பிரசன்ஸா இருக்கும் ஷெல் உள்ள பிரசன்ஸா இருக்கும் எக்ஸாம்பிள் கட்டில் ஃபிஷ் சொல்லலாம் வித்தவுட் ஸ்கெலட்டன் வந்து ஆக்டோபஸ் ஸோ அப்போ ஓடற்ற நிலையில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டோபஸ் சொல்லலாம் எண்டோஸ்கெலட்டன் உள்ள இருக்கிறதுனா சிபியா எக்ஸாம்பிள் கட்டில் ஃபிஷ் செப்பியான்னு சொல்லுவோம் கட்டில் ஃபிஷ்ல இருக்குன்னு சொல்லலாம் எண்டோஸ்கெலட்டன் எக்ஸோஸ்கெலட்டன்னா வெளிப்புற ஓடமைப்பு இருக்கிறது பைலா குளோபோஸா அப்படின்னு சொல்லுவோம் ஆப்பிள் நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிள் ஸ்னேக் ஓகே இது மூணு ஷெல்ஸை வச்சு சொல்லுவாங்க அப்போ பாடி இஸ் டிவைடபிள் இன்டு ஹெட் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விசரல் மாஸ்ல இருந்து என்ன சீக்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேண்டில் அப்படிங்கிறது சீக்ரெட் பண்ணப்படுது விசரல் மாஸ் அதர்வைஸ் கால்டு விசரல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்து உருவாகிறது இந்த மேண்டில் இந்த மேண்டில்ல இருந்து இந்த மேண்டில் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெல்ல ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஷெல் இருந்து பார்த்தோம்னா த்ரீ டைப்பாக டிவைட் பண்ணலாம்னு சொன்னேன் வெளிப்புற ஓடு உள்புற இது ஓடற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வெளிப்புற ஓடுக்கு எக்ஸாம்பிள் பைலா உள்புற ஓடுக்கு கட்டில் ஃபிஷ் ஓடற்ற நிலைக்கு எக்ஸாம்பிள் ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் மாஸ் அண்ட் த மேண்டில் இஸ் கால்டு மேண்டில் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த விசரல் மாஸுக்கும் இந்த மேண்டிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட கேப்பை தான் மேண்டில் கேவிட்டின்னு சொல்லுவோம் மேண்டிலுக்கு இன்னொரு நேம் கூட சொல்லுவாங்க பாலியம் அப்படின்னு கூட சொல்லுவோம்
mantle is otherwise called pallium, very important. இது பாத்துங்க, one marks கேட்க possibilities இருக்கு. So the space between the visceral mass and the mantle is called the mantle cavity. இந்த mantle cavityல என்ன presence இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டினிடியம் அப்படிங்கிற feather like structure இல்ல comb like structures இப்படி இருக்கும். ஆர் லாமிலா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லாமிலா ஆர் ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கில்ஸ் பிரசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், கில்ஸ்னே சொல்லலாம் இது. ஸோ இந்த கில்ஸ் தான் யூஸ்ஃபுல் ஃபார் த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது அக்வாட்டிக்கில் இருந்தால் டினிடியம். ஸோ அப்போ ஏரியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா பல்முனரி சாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டினிடியம் எங்கே பிரசன்ஸாக இருக்குன்னா விசல் மாஸுக்கும் மேண்டலுக்கும் இடைப்பட்டில் இருக்கக்கூடிய அந்த குழியில் தான், மேண்டல் கேவிட்டியில் பிரசன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெப்படோபான்க்ரியாட்டிக் பிரசன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஹெப்படோபான்க்ரியாட்டிக் கிளான்ஸ் பிரசன்ஸா இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ராஸ்பிங் ஆர்கன் வெரி இம்பார்ட்டன்ட், ராடுலா பிரசன்ஸா இருக்கு, ராஸ்பிங் ஆர்கன் ராடுலா அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம்னா கைட்டினஸ் டீத் டிரான்ஸ்வர்ஸ் ரோஸ்ல எல்லாம் சின்ன சின்னதா ஒரு கைட்டினஸ் டீத் பிரசன்ஸா இருக்கும். இந்த கைட்டினஸ் டீத் அதை கிராஸ் பண்றதுக்கு, மெல்றதுக்கு, கவி பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப டைஜஸ்ட் சிஸ்டம்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்படோபான்க்ரியாட்டிக் கிளான்ஸ் இருந்தது, தட் சலவரி கிளான்ஸ் இதெல்லாம் பிரசன்ஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். ப்ளஸ் ராடுலாவும் பிரசன்ஸ், அந்த ராடுலா தான் அதில் பெரிய ஹைலைட்டு, வெரி இம்பார்ட்டன்ட் ராடுலா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிம்பாங்க. ராடுலா அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இப்படி ஃப்ளாப் மாதிரி இருக்கும், நடுவில் பார்த்தோம்னா ஒரு சின்ன இதில் டிரான்ஸ்வர்ஸ் ரோஸ் நிறையா இருக்கும். அந்த டிரான்ஸ்வர்ஸ் ரோவில் நல்ல கூர்மையான ராஸ்பிங் டீத் இப்படி பிரசன்ஸாக இருக்கும், இதை ராடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்லி பிரசன்ஸ் இந்தி மலஸ்கன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். தென் சென்ஸ் ஆர்கன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ஸ் ஆர்கனில் ஸ்டாட்டோசிஸ்ட் இருக்கு, இட்ஸ் அ பேலன்சிங் ஆர்கன், ஈ பேலன்சிங் ஈக்விலிபிரியம் ஆர்கன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்கே பிரசன்ஸாக இருக்குன்னா ஃபுட்டில் வந்து பார்த்தோம்னா ஸ்டாட்டோசிஸ்ட் இருக்கு. தென் பேஸ் ஆஃப் த டினிடியம் டென்டக்கல், பேஸ் ஆஃப் த டினிடியம் எதில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பிராடியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஸ்பிராடியம் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரோட பியூரிட்டியை செக் பண்றதுக்காக இந்த ஆஸ்பிராடியம் இந்த பாடியில இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லலாம், எக்ஸப்ட் ஃபார் செஃபலோஃபோட்ஸ்ல மட்டும் கிடையாது, செஃபலோஃபோட்ஸ்ல க்ளோஸ் டைப். மித்தபடி மித்த கிளாஸஸ்ல எல்லாம் பார்த்தா ஃபைவ் கிளாஸஸ்லயும் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ரெஸ்பிரேஷன்ல சொன்னோம், டினிடியம் அக்வாட்டிக் ரெஸ்பிரேஷன் ஏரியல் பிரைமரி சாக்னு சொன்னேன். ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோசைனின் பிளசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ், ஸோ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறமி ஹீமோசைனின் காப்பர் கண்டென்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ காப்பர் இருக்கிறனால ஹீமோசைனின் தான் இதில் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸாக ரெஸ்பிரேஷனில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப்டர் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேர் ஆஃப் கிட்னிஸ் ஆர் நெஃப்ரிடியா அப்படின்னு சொல்லலாம். Pair of kidney or nephridia or renal otherwise called organ of Bojanus அப்படினு சொல்லுவோம். So அவர் நேம் இத கண்டுபிடிச்சதனால organ of Bojanus அப்படினு சொல்வாங்க. Organ of Bojanus. So kidney அப்படினு பார்த்தோம்னா excretory systemல renal tube, renal னு சொல்வோம் இல்ல organ of Bojanus னு சொல்வோம். இது என்ன பண்ணோம், இப்ப எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஸ்னெயில் both ரெண்டுமாவே ஆக்ட் பண்ணிருக்கும், amniotelic and ureotelic அப்படினு சொல்வாங்க. So வாட்டர்ல இருக்கும்போது அமோனியாவை ரிலீஸ் பண்ணும், டெரஸ்ட்ரல்ல இருக்கும்போது யூரிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணும். ஸோ போத் யூரிகோடெலிக் அண்ட் அமினோடெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆர்கன் ஆஃப் பஜானஸ் கிட்னி தான் இங்கே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் நர்வஸ் சிஸ்டம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நர்வஸ் சிஸ்டம் என்ன சொல்லலாம், பேர்டு கேங்க்லியாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்டு கேங்க்லியா என்ன பண்ணிடும், இந்த பேர்டு கேங்க்லியாலேருந்து ஒரு டார்சல் லேட்ரல் நர்வ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இது செரிப்ரல் கேங்க்லியா, பெடல் கேங், மூணு த்ரீ கேங்க்லியன்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கும். வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தோம்னா பேட் கேங்க்லியால செரிப்ரல் கேங்க்லியா, ஸோ செரிப்ரல் கேங்க்லியா, ப்ளூரல் கேங்க்லியா அண்ட் பெடல் கேங்க்லியான்னு த்ரீ கேங்க்லியன்ஸ் இருக்கும். இந்த த்ரீ கேங்க்லியன்ஸை தான் நம்ம பிரெயினாகவே கன்சிடர் பண்ணுவோம் மொலஸ்கன்ல. ஸோ செரிப்ரல் கேங்க்லியா, ப்ளூரல் கேங்க்லியா அண்ட் பெடல் கேங்க்லியா. ஸோ இது என்ன பண்ணும், இந்த செரிப்ரல் கேங்க்லியாலேருந்து லேட்டரல் நர்வ்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். லேட்டரல் நர்வ்ஸ் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டோட பிரசன்ஸாக இருக்கும். ஸோ லேட்டரல் நர்வ்ஸ் கனெக்டட் டு த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். ஸோ கேங்க்லியா ஆர் கனெக்டட் பை த லேட்டரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேட் கேங்க்லியாட்டிக் நர்வ் சிஸ்டம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி மொலஸ்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் இட்ஸ் அ டயோஷியஸ், மேல் அண்ட் ஃபீமேலுங்கிற டிஃப்ரென்சஸ் இதில் பார்க்கலாம். இட்ஸ் அ ஓவிபரஸ். ஸோ ஓவி அப்படிங்கும் போது என்ன சொல்றது, விவினா நம்ம சொன்னது லேயிங் யங் ஒன்ஸ், ஓவி அப்படிங்கும் போது லே எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் லே எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எல்லாம் காணப்படுது சில இதில். டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு இதில் பார்ப்போம். ஸோ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் என்னது, சம் லார்வல் ஸ்டேஜ் டு த அடல்ட் அப்படின்னு சொல்றோம். லார்வா அப்படின்னு பார்க்கும்போது விலிகர் லார்வா, இட்ஸ் அ மாடிஃபைடு
ட்ரோக்கோஃபோர் லார்வா. ஸோ ட்ரோக்கோஃபோர் லார்வாவோட மாடிஃபிகேஷன்ஸ் தான் என்னது இந்த விலிகர் லார்வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொலஸ்கன்ஸில் வரக்கூடிய லார்வல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ விலிகர் லார்வா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பயலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் ஆர்கன் பார்த்தோம். அது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்னாவே ஆர்கன்ஸ் ப்ரெசன்ஸ், சீலம்ஸ் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கும். பாடி கேவிட்டி, பாடி கேவிட்டி எங்கே மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி கிட்னி, கொனாட்ஸ் அண்ட் ஹார்ட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியாவை ஹீமோசீல் அப்படின்னு பார்த்தோம். பாடி எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம், ஹெட், ஃபுட் அண்ட் விசரல் மாஸ்ன்னு பார்த்தோம். ஹெட்ல பார்த்தோன்னா நிறைய சென்சரி டென்டிகல்ஸ் ப்ரெசன்ஸாக இருந்தது, ஐஸ் ப்ரெசன்ஸாக இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம். ஃபுட் பார்த்தோம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லோக்கோ மோஷன் அப்படின்னு பார்த்தோம். விசரல் மாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விசரல் மாஸ் மேண்டில் ப்ரொடியூஸ், இந்த விசரல் மாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் முக்கியமான ஆர்கன்ஸ்லாம் ப்ரெசன்ஸாக இருக்கும், டைஜஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய இடம். இது மேண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மேண்டில் எதை சிக்ரேட் பண்ணுதுனா ஷெல்லை சிக்ரேட் பண்ணுது. இந்த ஷெல்ல த்ரீ டைப்ஸ் இருக்குது, எக்ஸோஸ்கெலட்டன், எண்டோஸ்கெலட்டன் அண்ட் வித்வுட் ஸ்கெலட்டன் அப்படிங்கிறதுலாம் கூட பார்த்தோம். தென் ரெஸ்பிரேஷன், டைஜஸ்டம், சென்ஸ் ஆஃப் ஆர்கன் எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக அதில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் ஜுவாலஜிக்கல் நேம் அண்ட் காமன் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஜுவாலஜிக்கல் நேம்ல பார்க்குறோம் அப்படின்னா பைலா குளோபோசா அப்படின்னு சொல்லுவோம். பைலா குளோபோசானா ஆப்பிள் நத்தை, ஆப்பிள் ஸ்னெயில், ஸோ இதுலாம் பார்த்துருப்போம். நம்ம நீர்நிலைகள் அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட் ஒன் லாமிலிடியன்ஸ் அப்படிங்கிறது, லாமிலிடியன்ஸ்ங்கிறது மசில், மசில்னா நன்னீர் மட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றுகள்லாம் அதிகமாக காணப்படும், விளையாட்டு இருப்போம், எடுத்து வச்சு அதெல்லாம் பார்த்துருக்கலாம். பிங்க் டேட்டா அப்படின்னு சொன்னால் பியரல் ஆயிஸ்டர், முத்துச்சிற்பி அப்படின்னு சொல்றது பிங்க் டேட்டா. செப்பியா, செப்பியா கட்டில் ஃபிஷ், லாலிகோ ஸ்குவிட் அப்படின்றது, ஆக்டோபஸ் டபுள் ஃபிஷ், வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கொடுத்ததோட காமன் நேம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செப்பியா, லாலிகோ, ஆக்டோபஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா செஃபலோஃபோர்ட்ஸில் தான் வரும். ஸோ செப்பியா, கட்டில் ஃபிஷ், லாலிகோ, ஸ்குவிட், ஆக்டோபஸ், டபுள் ஃபிஷ், இது எக்ஸாம்பிள் ஃபார் த மலஸ்கன் ஆர்கனிசம்ஸ்.